வசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பேச்சி சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்களிலேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க. முழுசா பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த ராசியில் வந்து மகம், பூரம், உத்திரம். மகம், பூரம் ரெண்டுமே முழு நட்சத்திரங்கள், உத்திரம் முதல் பாதம். இந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவர்கள் இந்த ராசியில் வராங்க. ஜென்ரலாகவே இந்த சிம்ம ராசிக்கு ராகு பகவான் 12 இடத்தில் இருந்தவர் 11 இடத்திற்கு மாறுறார். அதே மாதிரி 6 இடத்துல இருந்த கேது 5 இடத்துக்கு மாறுறார். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க ஜென்ரலாக பார்க்குறதுக்கு சிரிச்சு முகமாக இருப்பாங்க. அனைவரையும், அதாவது யாரை பார்த்தீங்கனாலும் கவர் பண்ணி பேசுவாங்க. அணைச்சி, அதாவது பேச்சிலேயே வந்து இவங்க கவர் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு நல்ல குணத்திலே இவங்க எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணிட்டு வருவாங்க. சகோதர பாசம் இருக்கும், குடும்ப பாசம், பெற்றோர் பாசம் எல்லாமே நிறைந்தவர்கள் இவங்க. அதே மாதிரி இவங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கும், அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து அது வந்து கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய சேவிங்ஸுக்காக இவங்க வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டார்கள். அதுவுமே மற்றவங்களை செலவு பண்ண வச்சு அதில் வந்து அப்படி ஒப்பித்துருவாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கஞ்சர்கள் பேர் எடுத்தாலும் பணமுடை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சத்தில் வந்துடாது, ஆச்சுங்களா. அடுத்தது பல தொழில்கள், அதாவது நிறைய தொழில்களை இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு பிஸ்னஸை வந்து இவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அதிலே சாதிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒன்று அந்த ஒன்றிலே நினச்சிருவாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் சென்ஸு, இந்த மாதிரி மேக்கப்பு, இந்த மாதிரியான வாசனை இதெல்லாம் வந்து இவங்க கேர் பண்ணுறது கிடையாது. எப்படி இருக்காங்களோ அப்படியே வெளியே வருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க. நீதி, நேர்மை, நியாயம் அந்த மாதிரியான ஒரு நியாயமான கரெக்டான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீதிபதிகள், நீதிமான்கள் அப்படின்னு சொல்லலாம். புறம் பேச மாட்டாங்க. ஒருத்தர் போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுகிறது, அவங்கள பற்றி ஒரு தப்பான விஷயங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் இவங்ககிட்ட கிடையாது. அது மாதிரி யாராவது சொன்னால் கூட இவங்க கேட்க மாட்டாங்க. சரி, அவங்க தான் போயிட்டாங்களே விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை தள்ளி விட்டுருவாங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக வச்சுக்கிட்டு பேசுகிற விஷயமே இவங்ககிட்ட கிடையாது. வெட்டு ஒன்று, துண்டு ரெண்டு தான், பேசுகிறது வந்து கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி தான் மட்டும் ஒரு பிஸ்னஸ்லையோ அல்லது ஒரு வேலையிலையோ போயிட்டு முன்னேறி அதை நல்லா வரணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. தன்னை சேர்ந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுக்கும் அந்த வழியெல்லாம் காட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல குணம் இவங்ககிட்ட உண்டு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த ராகு இது பேச்சு என்ன பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். வருமானம் அதிகரிக்கும் சார். வருமானம் வந்து செய்தொழில், வியாபாரம் அல்லது உங்களுடைய சொந்த உத்தியோகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் இந்த ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் அதிகமாகும். ஆனால் அதே சமயத்தில் சுப செலவுகளும் கூடவே வருமே. கல்யாணம், இந்த மாதிரி காதுகுத்து, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வந்த வருமானத்தை இழுத்துட்டு போயிடும். அப்போது அதனால் சேமிக்க முடியாமல் போகலாம். அதுமாரி சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது கல்யாண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதையே வந்து இவங்க இந்த நேரத்தில் நல்லபடியாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நல்ல வரன் அமையும். கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் வந்து திருமணம் அப்படின்னும் போது இவங்களுக்கு நல்ல வரன்கள்லாம் வரும். இவங்க செலக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணி ஜாதகங்கள்லாம் பார்த்து திருமணம் பண்ணுறது இந்த நேரத்தில் நல்லாயிருக்கும். ஏன்னா 11 இட ராகு ஓகே, 5 இடத்துல இருக்கிற கேது வந்து என்ன பண்ணால் இவங்களுக்கு அந்த பூர்வபணி ஸ்தானத்தை கெடுக்கலாம். பூர்வபணி ஸ்தானங்கிறது 5 இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் அதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அதுலேருந்து தான் வந்தாகணும். இப்போ அந்த இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல கணவனையோ அல்லது நல்ல மனைவியோ சேரவிடாது. இந்த கேது வந்து அந்த மாதிரியான வேலைகள்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக செய்வார். ஸோ அதனால் கல்யாணம் ஒரு ஆன்சர் சொல்லணும், ஒரு பதில் சொல்லணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக யோசித்து நாலு பேரை கலந்துக்கிட்டு செய்கிறது நல்லது. அப்புறம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகஸ்தர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சாதாரணமாக இந்த நேரத்தில் நடக்க போகிறது. அது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கட்டாயம் உண்டு. ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட கொஞ்சம் பணிவாக பேசுகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுனால நீங்கள் எதேசிங்காக அதாவது ரொம்ப அலட்சியமாகவும் உங்களுடைய வேலைகளில் வந்து உதாசீனமாகவும் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அதனால் மேலதிகாரிகள்கிட்ட மறைச்சிக்காமல் இருக்கிறது இந்த நேரத்தில் நல்லது.
புது வேலை கிடைக்கும், வேலை இல்லாத நபர்களுக்கு புது வேலை கிடைக்கும், ஆனால் அது அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுடைய தான் சொன்னேன், அந்த பூர்வணி ஸ்தானத்தில் வந்து கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எதிரையுமே திருப்தியை கொடுக்க மாட்டார். அது ஒரு பெரிய டிராபேக்கு. அதாவது கூட வேலை செய்கிறவங்களாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அவங்க இந்த ஸ்கேண்டல்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு நம்மளை பற்றின ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் காதலியே வாங்காமல் உங்களுடைய வேலைகளை மட்டும் இந்த வருட இறுதி வரை பார்க்கணும். அதுக்கப்புறமும் வந்து மற்றவங்களுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே தலையிட மாட்டீங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால் பேசாமல் ஓகே அப்படின்ட்டு போயிடுறது நல்லது. அடுத்தது செய்தொழில் வியாபாரம். செய்தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா எஸ்பெஷல் எப்பவுமே எல்லா வியாபாரத்துலையும் போட்டிகள் இருக்கும். அதுவும் இந்த வாட்டி போட்டிகள் ஜாஸ்தியாகவே இருக்கும். வெளிநாட்டு வியாபாரம் கூட்டு சேர்ந்து, அதாவது வெளிநாடுக்கும் அதில் வந்து கொலாபரேஷன் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு, பார்ட்னர் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாமே சுமாரான பலன்களை தான் தரும். ரொம்ப நல்ல பலன்கள்லாம் வந்துடும் சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அரசு வழியில் ஆதரவு கிடையாது. கவர்மெண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ராசியருக்கு இந்த வாட்டி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், இந்த சேல்ஸ் டேக்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த கணக்கு வழக்குகளை கொஞ்சம் நீங்களே உங்களுடைய நேரடி பார்வையில் அடுத்தவங்களை நம்பி விடாமல் நீங்களே பார்க்கறது உங்களுடைய செய்தொழில் வியாபாரத்தில் நல்லதை கொடுக்க போகிறது. வெளிநாட்டு பயணம், அதாவது ஃபாரின், இந்த ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஃபாரின் போகிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் வீண் விரயமாக தான் போக போகிறது. ஏன்னா அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வந்துடாது. ஐந்தாம் இடக்கேது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பழிச்சு நடக்காமல் அவர் பார்த்துக்குவார். யாரும் அதை பண்ணல, நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கிரகத்தினுடைய சேர்க்கைன்னு இருக்குது பாருங்கள். சனி பகவான் வந்து கூடவே உட்கார்ந்துருக்காரு தனுசில், அதே இடத்துல கேது பகவான் வந்து உட்காரும்போது சனி வந்து வேலை அல்லது இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட கிரகம், பொழைப்பு, ஜீவனக்காரகன்னு பேர். அவர் கூட இந்த குழப்பத்தை தரக்கூடிய இந்த கேது போய் உட்காரும்பொழுது எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுருவார். அதாவது முன்னேற்றத்தை தடுப்பார், அவ்வளோதான். ஸோ இதுக்கெல்லாம் சரியான பரிகாரங்கள் பண்ணும்போது இதனுடைய வேகங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். வீண் விரயம், வீண் விரயம் வந்து செலவு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதிகமாக செலவு பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பணமுடை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஆனால் வீண் விரயத்தை குறைச்சி செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த நேரத்தில் நல்லது. அது கூட்டுத் தொழில் வேண்டாம் சார், கூட்டுத் தொழில் இந்த நேரத்தில் யாரையுமே சேர்க்காதீங்க. சேர்க்குற நேரம் வரும், அப்போது குரு பயிற்சி இந்த மாதிரி சனி பயிற்சி மாற்றங்கள்லாம் வரும்போது கூட்டுத் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருடம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வருஷம். கலைஞர்கள், கலைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சுமாரான வாய்ப்புகள் தான் வரும், ரொம்பவும் நிறைய வரும் சார். டாப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லை. வருமானங்கள், ஏற்கனவே செஞ்ச ஒரு படைப்புகளுக்கு அந்த பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், அதாவது பணமுடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு இந்த வாட்டி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த பணமுடைங்கிற விஷயம் சர்வசாதாரணமாக வரும். ஏன் அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்டில் முடக்கியிருக்கீங்க, அது வந்து அது வந்து சேலானால் தான் உங்களுக்கு வந்து பணம் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐந்தாம் இடத்துல வந்த அந்த சனி கேது காம்பினேஷன் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது கலைஞர்கள் பார்த்திங்கன்னா ஓய்வே இருக்காது. அதுமாதிரி நிறைய வாய்ப்புகள் வரும், பணம் வருமானது தெரியாது, வாய்ப்புகள் நிறைய வரும், உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, அதனுடைய பலனை பின்னால் அனுபவிக்கலாம். உங்களுடைய ஆன்மீக படைப்புகள், அதாவது லோ பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய, குறைந்த முதலீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆன்மீக படைப்புகள் எல்லாமே பேசப்படும். ஆன்மீக படம் அல்லது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புகளை தரும். சக ஊழியர்கள், அதாவது கூட வேலை செய்யக்கூடிய சக கலைஞர்களால் மறைமுக எதிரிகளாலையும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். கூடவே இருப்பாங்க, அவங்களே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படுவாங்க. அதனால் கூட இருக்கவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அரசியல், அரசியல் பார்த்திங்கன்னா அரசியல் அப்படின்னாலே மறைமுக வருமானம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கணக்கில் வராத மறைமுக வருமானத்துக்கு குறைவே இருக்காது, அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். கட்சி ஆதரவும் இருக்கும். வெற்றிக்கு, அதாவது ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப நிறைய பாடுபட்டு தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டி வரும். நிறைய செலவு செஞ்சு நிறைய பாடுபட்டு தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டி வரும். அப்போது அவ்வளோ செலவு செஞ்சும் சொற்ப வாக்கு வித்தியாசத்தை தான் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி வரும். கட்சியில் உங்களுடைய எதிரிகள் கை தான் இந்த நேரத்தில் ஓங்கும். எதிரிகளோட கைகள் ஓங்கணும் போது தலைமை வந்து அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. அதனால் அதிகமாக செலவும் பண்ணாமல் அதிகமான பாடும் படாமல் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது. அரசியல்வாதிகளுக்கு, நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக நல்ல வெற்றி உறுதி. அதில் கொஞ்சம்
பணம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதிகமாக செலவு பண்ணாமல் சேஃபாக இருக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லா துறையிலுமே நல்ல வெற்றி கட்டாயம் கன்ஃபார்ம். ஏன்னா எந்த நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், மிதினத்தில் இருக்கக்கூடிய ராகுவாட்டம் தனுசில் வந்திருக்கக்கூடிய கேதுவாட்டம் மாணவர்களை எந்த விதத்துலையும் பாதிக்கிறதில்ல, மாணவர்களின் முன்னேற்றத்தில் அவங்க தலையிடுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய மேல் படிப்பும் சரி, இவங்க வெறுமனை இடத்துக்கு போக வேண்டிய அந்த நேரமும் சரி ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. நேர்முகத் தேர்வு கடைசி ரவுண்டு வரைக்கும் இவங்க வருவாங்க, ஆனால் லாஸ்ட் டேத்தில் கொஞ்சம் குழப்பி விட்டுருவாங்க. நான் இன்டர்வியூவில் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு என்ன சொல்லுவாங்க, அப்படி வட்ட வட்டமாக இவங்க போயிட்டே இருக்கும்போது கடைசியில் அது மெயினாக டைரெக்டாக போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கேள்வியில் இவங்க குழம்பிடுவாங்க. அந்த குழப்பத்தை கொடுக்க போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் கேது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமானை அருகம்புல் மாலை இல்லை அருகம்புல் சாத்தி வணங்கும்போது இந்த மனசில் வந்த குழப்பங்கள் தீரும். அது ஒரு முக்கியமான பரிகாரம். பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு இந்த வருஷம் இருக்கும். இந்த ராகுகேது பேச்சினால பெண்களுக்கு அவங்களுடைய பூர்வீகத்திலேருந்து திடீர் வரவுகள் வரலாம். ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது திடீர் வரவு அவர் கொடுப்பார். அப்போது மேரேஜ் அதாவது கல்யாண முயற்சிகளும் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். குழந்தை பிறப்பு அது அந்த புத்திரபாகியம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது. உத்தியோகம் தேடிட்டு இருக்க பெண்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக படித்து நல்ல நிலைக்கு வருவாங்க. ஆன்மீக சிந்தனைகள் இந்த நேரத்தில் இந்த பெண்கள் அப்படின்போது இவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். கோயிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை தல யாத்திரை போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க போகுது. இந்த ராகுகேது பேச்சுக்கு இவங்களுக்கு பலன் பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, சோழிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கர் அரக்கோணம் புறத்தில் இருக்க அந்த சோழிங்கரை போய் நரசிம்மசுவாமியும் ஆஞ்சநேயரையும் வணங்குறது, அது முதல் பரிகாரம். திருவானைக்காவல் திருச்சி பக்கத்தில் இருக்க அகிலாண்டேஸ்வரி சுவாமி அதுக்காக அம்பாளை வணங்குறது, இதெல்லாம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் வழிபடுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பரிகாரம்னு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து அபிராமி அந்தாதி அதை வந்து இவங்க பாராயணம் பண்ணலாம். தமிழில் தான் இருக்கும், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரி ஆவணம் தரும், அது மாதிரி எளிய தமிழில் தான் இருக்கும், ஈஸியாக படிக்கலாம். அதை வந்து ஒரு தரம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த நூறு செயலும் மனப்படமாக வந்துடும். அதனுடைய அபிராமி அந்தாதியினுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, முதல் செயல் எந்த வார்த்தையில் முடியுதோ அடுத்த செயல் வந்து அந்த வார்த்தையை வந்து முதலாக வச்சு வரும். ரொம்ப அருமையாக இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அபிராமி அந்தாதி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் எந்த ஒரு கிரகமும் உங்களை ஒன்றுமே பண்ணாது சார். அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அது. அபிராமி அந்தாதி முதல்ல படிக்கும்போது திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்க அந்த ஒரு சீடியை போட்டு கேளுங்கள், கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள், அருமையாக அதை படிங்க. தொடர்ந்து அதை படிச்சுட்டே வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தானாக குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. தொடர்ந்து பார்ப்போம். கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்டும் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.